இப்போ கொஞ்ச நேரம் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் நான், என்ன ஆகிடுவோம்னு. முதல் ஸ்ப்ரே அடிங்க சார், முதல்ல சட்டமைப்பு முதல்ல ஸ்ப்ரே அடிங்க. நாளை காலையில் மெம்பருக்கு இன்னும் சொன்னீங்களா, ஜாக்கெட்டு மூக்கிட்டு எல்லாம் எல்லாருக்கிட்ட மாஸ்க் மாஸ்க் போட்டு தான் உட்காருவோம் நாங்கள். காப்பாற்றுங்க சார், எல்லாம் புள்ளக்குட்டிக்கார சார். ரெண்டாவது எவனோ போனா எவன் சார் பை எலெக்ஷன் போய் அழகு வேலையாக போச்சு எங்களுக்கு எலெக்ஷன் நடத்துறது எவ்வளோ வேலை. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விளக்கமாக தெளிவாக சிறப்பாக பேசியிருக்கார். என்னென்ன மாதிரிலாம் அந்த நோய் வரும், என்னென்ன காரணத்துக்கு வரும், என்னென்ன தொற்று நோய் என்பது தெளிவுபடுத்திட்டார். நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இது வந்தவங்க, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருமினால் தும்பினால் வருன்னு தான் சொல்லியிருக்காங்களே, இங்கே யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதனால் நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அச்சப்படுறேன்னா, ஏற்கனவே மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார், 70 வயசுக்கு மேலேனா அண்ணா அதனால் அச்சப்படையிலேன்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு. அதனால் அந்த கவலையே வேண்டியது இல்லைங்கன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மருத்துவர்கள் சிறப்பான மருத்துவர்கள், இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவர்கள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். ஒருவருக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டது தெரிந்தவுடன் அவரை குணப்படுத்துகின்ற அளவிற்கு சிறப்பான சிகிச்சையை நம்முடைய மருத்துவர்கள் அளித்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருமுனா தும்புனா, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி மேஜை தொட்டா, எழுது கல்யாணத்துக்கு திருமணத்திற்கு போனவோ, எழுது விமான நிலையத்துக்கு போனவோ, எழுது ரயில் நிலையத்துக்கு போனவோ, இப்படிப்பட்ட சம்பவம் அவர்கள் மூலம் தான் வருது. விமானத்திலிருந்து இறங்கும் போதே நம்ம சுகாதாரத்துறை அதிகாரிகள் பரிசோதித்து அவள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அதுக்கு நோய்வாய் உட்பட்டிருந்தால் அதுக்கு தகுந்த சிகிச்சை அளிப்பார் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் நீங்கள் கஷ்டம், நீங்கள் வந்து அதுக்கு வருத்தப்பட வேண்டியதும் இல்லை, அச்சப்பட வேண்டியதும் இல்லை. உங்களுக்கு வயது அதிகமாக இருந்தால் கூட அதுக்கும் தகுந்த சிகிச்சை கொடுப்பதற்கு நம்முடைய மருத்துவர்கள் தயாராக தெரிவித்து